போகசித்த திருவடிகளே போற்றி போற்றி. அகத்திய மாமுனியே போற்றி போற்றி. சகல புண்ணியாத்மாக்களும் அருள் செய்வீரே. ஓம் நம சிவாய். வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மனுஷனுக்கு ஆத்மாக்களால் உதவி செய்ய முடியுமா? உதவி செஞ்சிருக்காங்களா? அப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். ஆத்மாக்களால் மனிதர்களுக்கு உதவி செய்ய முடியும், நிச்சயமாக உதவி செய்ய முடியும். ஆத்மாக்களோட உதவி இல்லாமல் மனுஷன் எதையுமே செய்யறதில்ல. அந்த புரிதல்ங்கிறது பல பேருக்கு இல்லைன்னாலும் நான் உணர்ந்த சத்தியம் அது. நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவிற்கு வெளியில இருக்கக்கூடிய புண்ணியலோக ஆத்மாக்களும் நம்முடைய வழிகாட்டும் ஆத்மாவும் உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பல பேர் இறை செயல் நினைக்கலாம், இல்ல ஏதோ அதிர்ஷ்டத்துல நடக்குது அப்படின்னு நினைக்கலாம், ஏதோ எதர்ச்சியா நடக்குதுன்னு நினைக்கலாம். ஆனா எல்லாருக்கும் ஆத்மாக்கள் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு அது தெரியுதோ இல்லையோ, ஆத்மாக்கள் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஆத்மாக்கள் இறைவனோட கைகளா செயல்படுறாங்க. இறைவன் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் வந்து காட்சி கொடுக்கறதில்ல. ஆனா இறைவன் இந்த உலகத்தை கட்டுப்படுத்தணும், இந்த இறைவன் இந்த உலகத்தை வழி நடத்தணும், இறைவன் இந்த உலகத்துக்கு அருள் செய்யணும் அப்படிங்கிறப்போ அதற்கு வேலையாட்கள் தேவை. அந்த வேலையாட்களாக இருந்து செயல்படுறது தான் ஆத்மாக்கள். அது புண்ணியலோக ஆத்மாக்களாக நல்லது செய்வதற்காக புண்ணியலோக ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். மனிதன் செய்யும் பாவத்தை, அவன் செய்யும் தவறுகளை திருத்துவதற்காக, கண்டிப்பதற்காக டிஃபால்ட்டாக இயல்பாகவே ஒரு மனுஷனாக தப்பு செய்யும்போது, கெட்டது செய்யும்போது அவனுக்குள்ள தீ ஆத்மாக்கள் டிஃபால்ட்டாக வந்துடுறாங்க. நீங்கள் புண்ணியலோக ஆத்மாக்களை வணங்கும்பொழுது புண்ணியலோக ஆத்மாக்கள் உதவி செய்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாத இருந்த, அந்த ஆன்மீகத்துக்குள்ளே நுழையாத, நான் கல்லூரி படித்து வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு இந்த மாதிரியான, நான் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய வழிகாட்டும் ஆத்மா எனக்கு குருவாக இருந்து என்னை வழி நடத்தினார். எனக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் எங்கள் அப்பா அம்மா எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கல, ஆத்மாக்கள் தான் எனக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. ஆத்மாக்கள் தான் எனக்கு வாகனம் வாங்கி கொடுத்தாங்க. ஆத்மாக்கள் தான் என்னுடைய ஆத்மாவை நல்ல புனிதத்தன்மையான ஆத்மாவை மாற்றத்துக்கு உதவி செஞ்சாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் இதையெல்லாம் செய்ய வைக்கிறது எங்கள் சித்தரையா, என்னுடைய வழிகாட்டும் ஆத்மா. எங்கள் ஐயாட்ட கேட்காம நான் எதுவுமே செய்கிறதில்ல. எங்கள் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்யாமல் இருந்ததில்லை. நானாக முடிவெடுத்து, நான் நிறையா சின்ன வயசுலேருந்து நானாக முடிவெடுத்து ஏதேதோ குழப்பங்கள்லாம் ஏற்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் ஐயாட்ட ஆலோசனை கேட்காம, எங்கள் ஐயாவோட வழிகாட்டுதல் இல்லாமல் நான் எதுவுமே செய்யறதில்ல. இது வரைக்கும் என் வாழ்க்கை நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு என்னுடைய வழிகாட்டும் ஆத்மா தான் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. வழிகாட்டும் ஆத்மா உதவி செய்கிறதுக்கு, ஆத்மா ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிறதுக்கு நான் தான் சாட்சி. என்ன மாதிரி நம்ம டீமில் உள்ள பல மனிதர்களுக்கு, நம்மளுடைய ஆத்மநேச குழுவில் உள்ள பல மீடியம்களுக்கு, என்னை சந்திச்சுட்டு போகிற பல அன்பர்களுக்கு, அவங்க வாழ்க்கையில் கேட்டது கிடைத்திருக்கிறது, அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கு. இதெல்லாம் ஆத்மாக்களோட அருளால், ஆத்மாக்கள் என்ன ஒரு கருவியாக பயன்படுத்தி அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் எல்லா கோயில்கள்லேயும் எல்லா
வழிபாட்டு தலங்கள்லையும் மனிதனுக்கு உதவி செய்கிற எல்லா கலைகள் புழங்குற இடங்களிலும் ஆத்மாக்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை கருவியாக மாற்றி மக்களுக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த உதவியானது எல்லா மனுஷனும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். அதற்கு நீங்கள் ஆத்மாக்களை நம்ப வேண்டும், ஆத்மாக்களை உணர வேண்டும். கண்ணீர் மல்கி கசிந்துருகி புண்ணியலோக ஆத்மாக்களிடம் உங்களை ஒப்படைக்க வேண்டும். சிவபெருமானிடம் உங்களை ஒப்படைங்கள். சிவபெருமான்ட்டு நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா புண்ணியலோக ஆத்மாக்கள்கிட்ட ஒப்படைச்சதாக தான் அர்த்தம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ, உங்களுக்கு எது தெய்வமாக படுதோ, அதுக்கிட்ட உங்களை ஒப்படைங்க. மாதா பிதா குரு தெய்வம், மாதா கிட்ட உங்களை ஒப்படைங்க, தாய் சொல்ல தட்டாதீங்க. பிதா கிட்ட உங்களை ஒப்படைங்க, தந்தை சொல்ல தட்டாதீங்க. ஏன்னா தாயும் பிதாவும் தான் நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற இந்த பூமியில் இருக்கிற ஒரு நபர்கள்னும் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அப்பா அம்மா தான். இந்த அப்பா அம்மா சேர்ந்து தான் ஒரு குருவை ஒரு மனுஷனுக்கு அறிமுகப்படுத்தணும். இதெல்லாம் குருகுல காலத்தில் எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கீழே இருக்கிற ஒரு பணியாளனாக இருந்தாலும் சரி, குருகுல காலத்தில் கொண்டு போய் குருகிட்ட ஒப்படைப்பாங்க. அந்த குரு இறைவனை காட்டுவான். ஆனால் இப்போ இருக்கிற நவீன உலகத்தில் அந்த மாதிரியான முறைகள் எல்லாம் இல்லை. அதனால் உங்களுடைய குருவை நீங்கள் சரியான சீடனாக இருக்கும்பொழுது உங்கள் குரு உங்களை தேடி வருவார், உங்கள் குரு உங்களை ஆட்கொள்வார். ஒவ்வொரு மனிதனுக்கும் சூட்சமத்திலும் பூத உடலோடு இந்த பூமியில் உடலாகவும் ஆத்ம உலகத்தில் சூட்சமமாகவும் இரண்டு குருங்கிறது தேவை. அப்படி இருக்கும்பொழுது தான் இப்போ இருக்கிற அந்த சூழலில் நல்லபடியாக வாழ்ந்து முடிவெடுக்க முடியும். ஆகையால் ஆத்மாக்களுக்கு மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இருக்கின்றது. தெரிந்தோ தெரியாமலோ பல பேருக்கு அவங்க உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆத்மாக்கள் வழிபாட்டை சரியாக செய்கிறவங்களுக்கு பல்வேறு உதவிகள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் ஆத்மாக்கள் உதவிங்கிறது மனுஷனுக்கு இன்றியமையாது, மனித குலத்திற்கே இன்றியமையாதது என்று நான் சொல்லுவேன். அதனால் ஆத்மாக்கள் நிச்சயமாக இயங்கிகிட்டு இருக்காங்க, மனிதர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால பல பேருக்கு நல்லது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லா மனுஷங்களும் கிடைக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. என்னுடைய நோக்கமெல்லாம் எல்லா மனுஷங்களும் நல்லபடியாக இருக்கணும், எல்லாருக்கும் ஆத்மாக்களோட அருள் கிடைக்கணும், அவ்வளோதான். இதை பற்றிய புரிதல் ஏற்படுத்துறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இந்த மையத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் எல்லாரும் ஆத்மாக்களோட அருளை பெற்று எல்லாரும் சிறப்போடு வாழ நான் ஆத்மாக்களையும் சிவபெருமானையும் வேண்டிக்கிறேன். நல்லது, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் பெற சப்ஸ்கிரைப் ஆனது பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு அது போய் சேரும், ஆத்மாக்களை பற்றி பல பேர் புரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய மேலான கருத்துக்களையும் பதிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமசிவாயம். சிவாய நமக. ஆத்மானுடன் ஆத்மநேசர்.